காலேஜ் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுல எல்லோருக்கும் வந்து ஒரு தெளிவு வரணுங்கிறதுக்காகவே வந்து உயர்கல்வித்துறையிலேருந்து அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இது முழுமையான அறிவிப்பாக வரலன்னா கூட ஒரு ஹாஃப் ஹேண்டடாக இந்த எக்ஸாமினேஷன் இப்படி தான் நடக்குங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், எப்படி வந்து உங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணிக்கணும், அதே போல் அவங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் வந்து எப்படி போடப்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷனை எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து நடத்துறதுக்கு தயாராகிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அண்ணா யூனிவர்சிட்டி தவிர மற்ற எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து டேட்ஸ் அறிவிச்சிட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன டேட்ஸ் அறிவிச்சிருக்காங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த எக்ஸாமினேஷன் தொடங்குன்னு சொன்னேன். அதே போல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி மூணு எக்ஸாமினேஷனுமே வந்து செப்டம்பர் 21ஆம் தேதி தொடங்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடங்குது. பாலிடெக்னிக் கல்லூரினுடைய எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்குது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்து முடிய போகுது. அதே போல் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியும், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து செப்டம்பர் 21ஆம் தேதியும், அதே போல் பாரதி தாசன் யூனிவர்சிட்டி செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியும், இது போன்ற எல்லா பல்கலைக்கழகங்களும் நான் சொன்ன தேதியிலே தான் துவங்குது. அடுத்ததாக வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எதுன்னு நான் சொல்லிடுறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க 10ஆம் தேதி வரைக்கும் அதற்குரிய ஃபீஸை கட்டலாம், இன்க்ளூடிங் அரியருக்குரிய ஃபீஸும் சேர்த்து. அதே போல் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய லாஸ்ட் டேட் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பணம் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போல்லாம் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிங்கனாக்கா செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே இதை முடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாமினேஷன் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுல அவங்க என்னெல்லாம் பாயிண்ட்ஸை சொல்கிறாங்களோ அப்படிங்கிறத ஒரு 8 பாயிண்ட்ஸுக்குள்ளார நான் முக்கியமானதை சொல்லிடுறேன். முதல்ல எடுத்தோடனே ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது அதை சானிடைஸ் பண்ணியிருக்கணும், அந்த கல்லூரியில் வந்து போகிறதுக்கான வசதிகள் இருக்கணும், அதே போல் மற்ற விஷயங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்ஓபி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஆஃப்லைனில் தான் நடத்துவோம், 3 மணி நேரம் தேர்வாக இருக்கணும், நேரில் வந்து தான் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃப்லைன் டெஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வழக்கம் போல் நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் எப்படி எழுத போகிறீங்களோ அதே மாதிரி ரிட்டனில் பென் அண்ட் பேப்பர் சிஸ்டத்தில் தான் எழுதுறீங்க, வேறு எந்த சிஸ்டத்தையும் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் எது அப்படின்னாக்கா, ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட் யாருக்கு அப்படின்னா, பர்டிகுலர்லி வந்து இந்த எக்ஸாமினேஷனை நேரில் வந்து எழுத முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, ஒன்று வந்து வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு. ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி ஆஃப்லைனில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதே முறைப்படி தான் வந்து ஆன்லைன்லேயும் அதே சேம் கொஸ்டின் தான் இருக்கும். இவங்க எந்த டயத்தில் எழுதுகிறாங்களோ அவங்களும் அதே டயத்தில் தான் எழுதணும். அந்த தெளிவான அறிவிப்பு வெளியிடலனாலும் நான் ஒரு சில விஷயங்கள் அதுக்கு முன்னேற்பாடுகள் சொல்லிடுறேன். ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி ஆஃப்லைன் டெஸ்ட்டில் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களோ அதே கொஸ்டின் பேப்பர் தான் வந்து அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அதை உங்களுடைய மெயிலுக்கு அல்லது ஓப்பன் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வந்து 3 ஹவர்ஸ் டெஸ்ட்டாக நீங்களே அங்கே எழுத வேண்டியிருக்கும், எழுதிட்டு அதை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதை வந்து ஆன்லைனில் எழுதுகிறவங்களுக்கான அந்த சான்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாராலையும் ஆன்லைன் எழுத முடியாது. இது வந்து மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் வந்து, கொரோனாவினுடைய இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரிகளும் வந்து தேர்வு மையங்களாக செயல்படாது. அதே போல் அப்படியே செயல்பட்டாலும் கூட அதை தவிர வேறு இடங்களுக்கு அருகாமையில் உள்ள கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ தேர்வு மையம் மாற்றப்படும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய மதிப்பெண்கள் முறை எப்படி அப்படிங்கிறத இதுவரைக்கும் அவங்க சொல்லலைன்னா கூட, ஏற்கனவே இருந்த இந்த 70-30 ஃபார்முலா இதுக்கு அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது இது ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இதை வந்து 50-50 கூட மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனிகோ ஏதாவது ஒரு சலுகை வந்து அரசாங்க சைட்லேருந்து அரசாங்க தரப்புலேருந்து கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த சலுகை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக டைம் ஷெட்யூல் வரும்போதே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. டைம் டேபிள் வந்து தொடர்ந்து எல்லா நாட்களும் இருக்கிற மாதிரி டைம் டேபிள் போடுறதாக நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து லீவ் இல்லாமல் போயிட்டுருக்க மாதிரி எல்லா பேப்பர்ஸ் எழுதுகிற மாதிரி வருது. அல்லது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 டேஸ் 5 டேஸ் எக்ஸாமினேஷன் மண்டே டு ஃப்ரைடே வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ தேர்வு தேதிகள் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் மாறுபடும், டைம் டேபிள் ஒவ்வொரு இதுக்கும் மாறுபடும். நீங்கள் உங்கள் கல்லூரியை வந்து அப்ரோச் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா,
உங்களுடைய சிலபஸ் வந்து ரெடியூஸ் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க சந்தேகம். இது சிலபஸ் ரெடியூஸ் ஆகுமாங்கிறத விட உங்களுக்கு சாய்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. உங்களுடைய யூனிட்டை வந்து கவரான 3.5 யூனிட் கவர் ஆகுதுன்னா அந்த 3.5 யூனிட்ஸை மட்டும் நீங்கள் வந்து கவர் ஆகிற மாதிரி உங்களால் சாய்ஸில் சூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் 5 யூனிட் இருந்தாக்கா 3.5 யூனிட்டுக்கு வந்து நீங்கள் எழுதினாவே உங்களால் ஃபுல் க்வெஸ்சன் பேப்பரையும் ஆன்சர் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு ஹாலில் வந்து 12 to 25 மட்டும்தான் இன்டெக் கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலோடைய சைஸ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு மண்டல வாரியாக இப்போ கோயம்புத்தூர் மண்டலம்னா கோயம்புத்தூர் மண்டலம் மட்டும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கக்கூடிய வசதிகள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெக் பண்ண முடியும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் அவங்க ரெசிடெண்டாக இருக்காங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் தயாராகிடுங்க. எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த தேர்வு தேதி 15 நாள் 12 நாள் கேப்புக்குள்ளாரி வரும். அதனால் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத டைம் ஷெட்யூலோடு கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. எக்ஸாமினேஷன் தேர்வு தேதி வந்து தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா எக்ஸாமினேஷன் டேட்டும் வந்து சொல்லிட்டாங்க. ஒன்றே ஒன்று அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய இந்த எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குங்கிறது தான். ஸோ நான் அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன். ஸோ அதனால் எல்லாருடைய ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ அதனால் நிச்சயமாக இந்த வீடியோவை எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.